அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம், தானியேலுடைய கேரக்டர், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, இந்த பரிசுத்த வாழ்க்கை தான் தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலாக பாபிலோனில அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தானியேல் தான். அவர் அடிமைத்தான், பாபிலோனில் அந்நியன்தான், ஆனால் அசைக்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக ராஜாக்கள் மத்தியில் இருந்தவர் பாபிலோன் தான். அவருடைய அப்பழுக்கற்ற கேரக்டர். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னா, 4 ராஜாக்கள் காலத்தில் தானியேல் கொடிகட்டி பறந்தாருங்க. நேபுகாத்நேச்சார், அவன் குமாரன் பெல்ஷாசார், தரியு, கோரேஸ், 4 ராஜாக்களின் காலத்தில் தானியேல் பிரதானிகளின் பிரதானியாக அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜா வந்தா அந்த ராஜாவின் நிர்வாகத்தில் இருந்தவர்களை மறுபடியும் நிர்வாகத்தில் வைக்க மாட்டாங்க. அதுதான் உலக நீதி, இன்றைக்கு அப்படிதானே. ஆனால் அடுத்தடுத்து வந்த அத்தனை ராஜாக்களும் தானியேலை பிரதானிகளுக்கு தலைவனாக வைத்து கனம் பண்ணினார். அவருடைய கேரக்டர், நம்ம பரிசுத்த கேரக்டரை பொறுத்து தாங்க தேவன் கிரி செய்வதை நம்மை ஆசீர்வதிப்பது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை, உலகம் அறியக்கூடிய வாழ்க்கை, குடும்பத்தின் மத்தியிலே, சபையின் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியில், படிக்கிற இடங்களில பரிசுத்தமா சாட்சியா நம்ம வாழணுங்க. நமது வாழ்க்கையில அருமையானவர்களே, ஒரு சிறிய பாவம் தான் பெரிய பாவத்துக்கு நம்ம வழிநடத்தி விடுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், அந்த சிறிய பாவம் வரும்பொழுதே அதை நாம் சீ என்று உதறி தள்ளி அதுல தீர்மானம் எடுத்து விட்டால், அந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு கையில் எடுக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள், அப்படி இருதயத்தில் கர்த்தருக்காக தீர்மானம் பண்ணுங்க, நான் ரட்சிக்கப்படுவேன், ஞானஸ்தானம் எடுப்பேன், பரிசுத்தமாய் வாழ்வேன், தொடர்ந்து ஆலயத்துக்கு நான் போவேன், என்ன வந்தாலும் எந்த இடத்துல பரிசுத்தமாக வாழ்வேன், சமரசம் செய்ய மாட்டேன், என் இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன், இப்படியெல்லாம் நீங்கள் தீர்மானம் பண்ணி ஒரு பொறுத்தரை இன்னைக்கு பண்ணுங்க. அதை கர்த்தர் பார்ப்பார், கனம் பண்ணுவார். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.